हलो एवरी वन ना उ मंत्रा दीपक वेलकम टू अवर चैनल नम्बर वीडियो ये पी पाकपर अब तमिल मोली पाड़ान टेस्ट नंबर फाइव का कोशिन्स नम वीडियो पाकपर आंसर की उवनिंग एपे अपलोड पड़ोस कंप्लीटा उ टेस्ट नंबर फाइव का नम कंप्लीटा पाकपर सो इतक मुना टेस्ट फोर वर्किंग कंप्लीटा पाकदा मेल ईकार अलव पाको नम्बर मंत्रा दीपक यूट्यूब चेनल सब्सक्रेबिको उ्रेंड्स एल्म शेर पड़ूंग मंत्रा दीपक एमडी टेलग्राम चेनल फ्री मेटीरियल कंप्लीटा प्वेड पड़ रहा फ्री क्लासस्सम कुछ पात जॉन पड़को वा वीडियो को ओके सो टेस्ट नंबर फाइव का क्वेश्चंस तो नम कंप्लीटा पाकपर सो नोट रेडिया वेको आंसर मटा पोदान टोटल 50 क्वेश्चंस वो नम वो सो अंड मोस्ट इंपार्टेंट इन वीडियो क्वेश्चंस का वैल्यूबल फीडबैक की कमेंटा पड़ूंगी एल्प क्वेश्चन टफ्नस अभी उमेंट की कमेंट पाको ओके टेस्ट स्टार्ट पड़े आल द बेस्ट सूपर पड़ूंग क्वेश्चन नंबर वन ஒரு மொழியில் உணரப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடப்படுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் ஆன்சர் மட்டும் எழுதினா போதுமானது क्वेश्चन नंबर 2 உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொறியியல் மேம்பாட்டிற்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார் क्वेश्चन नंबर 3 மொழிபெயர்த்தல் என்பதை பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நூலில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் क्वेश्चन नंबर 4 மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கத்திற்கான தகவல்களை எந்த கல்வெட்டில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் क्वेश्चन नंबर 5 மொழிபெயர்ப்பை பற்றிய அந்த வெளியீடுகள் எந்தெந்த நிறுவனங்கள் வெளியிடுகிறாங்க மொழிபெயர்ப்ப பண்ணி எந்த நிறுவனமானது மொழிபெயர்ப்பை பற்றி வெளியிட்டுள்ளனர் டோட்டலா 3 நிறுவனம் இருக்கு அந்த 3 நிறுவனத்தோட பெயரும் எழுதுங்க क्वेश्चन नंबर 6 ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இதற்கான மொழிபெயர்ப்பு தமிழ் அர்த்தம் என்ன क्वेश्चन नंबर 7 मुगु सास्तु என்பதற்கான பொருள் என்ன அடுத்து क्वेश्चन नंबर 8 வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ராகுல் சங்கராத்ரியன் ஹிந்தியில் மொழிபெயர்த்தது எந்த ஆண்டு ராகுல் சங்கராத்ரியன் மொழிபெயர்த்தது எந்த வருடம் ஹிந்தியில் மொழிபெயர்த்தது எந்த வருடம் அடுத்த क्वेश्चन नंबर 9 வால்காவிலிருந்து கங்கை வரை ஸ்ரீதர் அவர்கள் மொழிபெயர்த்தது எந்த வருடம் क्वेश्चन नंबर 10 வால்காவிலிருந்து கங்கை வரை கணமுத்தையா அவர்கள் அதனை மொழிபெயர்த்தது எந்த வருடம் क्वेश्चन नंबर 11 வால்காவிலிருந்து கங்கை வரை யூமா வாசுகி எந்த வருடம் மொழிபெயர்த்தார் வருஷத்தை மட்டும் எழுதுங்க போதுமானது क्वेश्चन नंबर 12 ட்ரான்ஸ்கிரைப் என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன क्वेश्चन नंबर 13 ट्रांसफर என்பதற்கான தமிழ் வார்த்தை என்ன क्वेश्चन नंबर 14 ट्रांसफॉर्म என்பதற்கான தமிழ் வார்த்தை என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் என்பதற்கான தமிழ் வார்த்தை என்ன
क्वेश्चन नंबर 15 காசினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் இந்த பாடலை பாடியவர் யார் காசினில் இன்று வரை அறிவின் மன்னர் என்ற பாடல் யாருடையது क्वेश्चन नंबर 16 சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாடல் யாருடையது என்ற பாடல் யாருடையது அண்ட் क्वेश्चन நம்பர் 17 தேமதுர தமிழோசை உலகெல்லாம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் क्वेश्चन नंबर 18 நீதி வெண்பா என்ற நூலை நீதி வெண்பா என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் நீதி வெண்பா என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் क्वेश्चन नंबर 19 சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அண்ட் क्वेश्चन நம்பர் 20 சீரா புராணத்தை இயற்றியவர் யார் சீரா புராணத்தை இயற்றியவர் யார் क्वेश्चन நம்பர் 21 நீதி வெண்பா பாடலின் ஆசிரியர் பிறந்த மாவட்டம் மற்றும் கிராமம் எது நீதி வெண்பா என்ற பாடலின் ஆசிரியர் நீதி என்ற நூலின் ஆசிரியர் பிறந்த மாவட்டம் மற்றும் கிராமம் எது क्वेश्चन நம்பர் 22 சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷத்துல சென்னை விக்டோரியா அரங்கத்தில் பலர் பேர் முன்னிலையில் 100 செயல்களை செய்து காட்டினார் 100 செயல்களை செய்து காட்டினது எந்த டேட் மந்த் இயர் அத மட்டும் எழுதுங்க அண்ட் क्वेश्चन நம்பர் 23 சதவாதனி என்பதற்கான மிகப்பெரும் பட்டத்தை பெற்றவர் யார் சதவாதனி என்பதற்கான பட்டத்தை பெற்றவர் யார் क्वेश्चन நம்பர் 24 நீதி வெண்பா நூலின் ஆசிரியருக்கு நினைவிடம் எங்கு அதாவது மணி மண்டபமும் பள்ளியும் எங்கு தொடங்கப்பட்டது மணி மண்டபமும் பள்ளியும் எங்கு தொடங்கப்பட்டது நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியருக்கான மணி மண்டபம் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டது क्वेश्चन नंबर 25 திருவிளையாடர் புராணத்திற்கான ஆசிரியர் யார் क्वेश्चन नंबर 26 கபிலரின் நண்பர் யார் क्वेश्चन नंबर 27 தெளிவா கவனிங்க மன்னனின் பிளையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி எந்த கோவிலுக்கு சென்று தங்கினார் क्वेश्चन नंबर 28 அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பெருத்துவதும் கல்வி என்றே போற்று என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அருத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பெருத்துவதும் கல்வி என்றே போற்று என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது क्वेश्चन नंबर 29 கேள்வியானான் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன அண்ட் क्वेश्चन நம்பர் 30 கேண்மையானான் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன क्वेश्चन नंबर 31 தார் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன
क्वेश्चन नंबर 32 நுண்ணிய கேள்வியாரும் மண்ணீடு ஒன்ற செல்லும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நுண்ணிய கேள்வியாரும் மண்ணணி ஒன்ற சொல்லாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குசும்ப 33 கவரி என்பதற்கான பொருள் என்ன? குசும்ப 34 மூசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? மூசிக்கீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? அண்ட் க்வெஸ்சன் நம்பர் 35 மாசர விசித்த வார்புர வல்பின் என்ற நூல் இடம்பெற்றுள்ளது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மாசர விசித்த வார்புர வல்பின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? क्वेश्चन नंबर 36 திருவிளையாடற் புராணம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது? அந்த காண்டத்திற்கான பெயர் எழுதுங்க. திருவிளையாடற் புராணம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது? அந்த காண்டத்திற்கான பெயர்களை எழுதுங்க. அண்ட் क्वेश्चन நம்பர் 37 திருவிளையாடற் புராணம் மொத்தம் எத்தனை படலங்களை உடையது? மொத்தம் எத்தனை படலங்களை உடையது? டோட்டலா எவ்வளவு படலம் கேக்குறாங்க? குஸ்தம 38 திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் எந்த ஊரில் பிறந்தார்? எந்த ஊரில் பிறந்தார்? எக்ஸாக்ட் பிளேஸும் எழுதுங்க. அண்ட் குஸ்தம 39 மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? என்ற நூலின் ஆசிரியர் யார்? அண்ட் குஸ்தம 40 புதிய நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? குஸ்தம் 41 கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குஸ்தம் 42 உனக்கு படிக்க தெரியாது என்ற பாடலின் ஆசிரியரான அவரது இயற்பெயர் என்ன? உனக்கு படிக்க தெரியாது என்ற பாடலின் ஆசிரியருக்கான இயற்பெயர் என்ன? எக்ஸாக்டா இயற்பெயர் தான் நீங்க எழுதணும், அவரோட நேம எழுதக்கூடாது. அவர் எப்படி அழைக்குமோ அதை எழுதக்கூடாது, இயற்பெயர் எழுதுங்க. குவெஸ்சன் நம்பர் 43 கல்வி வாய்ப்பற்ற சூழலில் ஒற்றை சுடராக வந்து ஒளியேற்றினார் யார்? அவர் ஒளியேற்றியவர் யார்? கல்வி வாய்ப்பற்ற சூழலில் ஒற்றை சுடராக இருந்த ஒளியேற்றியவர் யார்? குவெஸ்சன் நம்பர் 44 அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்ற நூல் இடம்பெற்றுள்ளது எது? இந்த பாடல் இந்ததுக்கானது வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குவெஸ்சன் நம்பர் 45 அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் என்ற பாடல் யார் பாடினார்? என்ற பாடல் யாருடையது? குவெஸ்சன் நம்பர் 46 நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற பாடல் யாருடையது? யார் பாடினார்? குவெஸ்சன் நம்பர் 47 ஆசிரியரின் டைரி என்ற நூல் ஆசிரியர் யாரு? ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர் யாரு? இல்லை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? குவெஸ்சன் நம்பர் 48 குட்டி இளவரசன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குவெஸ்சன் நம்பர் 49 சிறந்த சிறுகதைகள் 13 உள்ளது என்ற நூலின் ஆசிரியர் யார்? The last question number 50 intellectual என்பதற்கான தமிழ் வார்த்தை என்ன? intellectual என்பதற்கான தமிழ் வார்த்தை என்ன?
சோ டோட்டலா 50 क्वेश्चंस பாத்துறோம் வெயிட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் डायरेक्टली வந்து உங்களுக்கு ஈவினிங் பப்ளிஷ் ஆயிடும் எத்தனை பேர் 50 க்கு 50 எடுத்துக்கிங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நான் எதுக்காக சொல்றேன்னா உங்களோட ஆன்சரை கீழ கமெண்ட் பண்ண சொல்றதுக்கு காரணம் मोस्ट इंपॉर्टेंट डेलियम रेगुलरा टेस्ट अटेंड फ्रेंड्स शेयर मरकाम सब्सक्राइब पण्णिक्कोंगा और लाइक कोडुत्तुक्कोंगा थैंक यू सो मच।